நைனா கொஞ்சம் கீழே பாருங்க இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் நம்ம எர்த் தானே இது அதுவே தான் இது மூலமா தான் தண்டனக்க பவரை பூமிக்கு அனுப்ப போறாங்க அடடா மிச்சி செல்லம் உனக்கு அடிபட்டுடுச்சா சரி சரி ஒண்ணு இல்ல கவலைப்படாத உன்னோட உண்மையான உருவத்துக்கு கண்டிப்பா நான் மாத்துவேன் மன்னிச்சிருங்க அங்கிள் என்னாலதான் ஷின்சானோட அம்மா சிறிரி இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல ஏன்னா இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது ஆனா இப்ப என்னாலதானே அதுல இருக்கிறவங்க எல்லாரும் பிரச்சனைய சந்திக்க போறாங்க கவலைப்படாதே நாம எல்லாரும் ஃபேன் புரிபிரி பிளானை தடுத்து நிறுத்திடலாம் அப்புறம் இடத்துல இருக்கிற எல்லாரையும் நாம காப்பாத்துவோம் கண்ணாத அவளுக்கு ஈஸி கிடையாது இப்ப நாம ரொம்ப சின்னவங்களா இருக்கோம் அது இல்லாம இப்ப நாம ஸ்பேஸ்ல இருக்கோம் நமக்கு உதவி செய்ய யார் வருவாங்க எனது சிக்னல் இது மேல கை வைக்காத இது ரொம்ப டேஞ்சர் பா அடே இது ஒண்ணு அந்த அளவுக்கு டேஞ்சர் கிடையாது அப்புறம் நான் இத பத்தி புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன் அந்த புக்ல இருக்க மாதிரி பண்ணா இது பறக்க ஆரம்பிச்சிரும் நாம வீட்டுக்கு போகணும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுனா அவங்க நம்மள திட்டுவாங்க எவ்வளவு அழகா இருக்கு ஏய் இங்க பாருங்க என் கையில என்ன இருக்குனே கம்யூனிகேஷன் பண்றதுக்கு அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆமா என்னது இது ஷிரிரி கதமா நான் பேசுறது கேக்குதா நண்பா நான் தான் ஷின்சான் ஹலோ ஆனா ஷின்சான் மான்கைண்ட் தண்டனக்கா பிளானா ஆமா கண்ணா ஓ என் உயிர் நண்பா கசமா எங்களை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பான் உன்னை காப்பாத்த வரணுமா நீ கூப்பிட்டோன்னு நாங்க வந்துருவோம்னு நினைக்கிறியா தம்பி அப்ப பயந்துட்டேன்னு சொல்லுப்பா நிச்சயமா கிடையாது கசமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் வரவேல ஏய் கசமா என்ன பா பண்ற உனக்கு சைக்கிள் ஓட்டிறதுக்கு லைசென்ஸ் இல்ல ஏதோ ஓட்டிட்டு இருக்க போய் லைசென்ஸ் எடுத்துடலாமா ஏய் ஸ்பேஸ்ஷிப் ஓட்டிறதுக்கு லைசென்ஸ்லாம் தேவை இல்ல நீ இறங்கறதா இருந்தா கொஞ்சம் இறங்கறியா பா நான் மூவில பாத்துர்க்கேன் எல்லத்துல லாஸ்டா இருக்குறவங்க தான் முதல்ல தாக்கப்படுவாங்க ஸ்பேஸ்ஷிப் டேக் ஆஃப்க்கு ரெடியா இருக்கு எங்கட்ட சீட்டே கிடையாது எங்க சீட் பெல்ட் இருக்க போதே ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்பேஸ்ஷிப் தோரு புறப்படுறதுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஸ்பேஸ்ஷிப் டேக் ஆஃப் இதுல பறக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு கசாமா கிட்ட ஹெல்ப் கேட்டனு வை அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான் அங்கிள் ஒரு விஷயம் சொல்றீங்களா நீங்க தான் என்னோட அப்பாவா சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் இந்த குழந்தை என்னோட மனசையே மாத்திடுவான் போல இருக்க சரிங்க பாருங்க ஸ்பேஸ்ல ஏதோ ஒண்ணு புதுசா தெரியுது அட என்னதான் அது அது 980 பாராமீட்டர் தூரத்துல இருக்கு ஸ்பீட் 12000 பீரோ அளவுல வந்துட்டு இருக்கு சார் நீ என்னதான் சொல்ற அந்த பிளானட்ல அப்படி ஒரு வெஹிக்கிள் இருக்காது அவங்க வர வரைக்கும் நாம எதுவும் பண்ணாம இப்படி சும்மாவே இருக்க முடியாது இப்ப மட்டும் நான் பெரியவனா இருந்திருந்தனா எனக்கு என் தரரா பவரை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்